ஈஸ்டர் தாக்குதலுடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு உரிய தண்டனைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். குருநாகலையில் நடைபெற்ற கிராமத்துடனான உரையாடல் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பங்கேற்கும் கிராமத்துடன் கலந்துரையாடல் திட்டத்தின் 13வது நிகழ்ச்சி திட்டம் குருநாகல் மாவட்டத்தின் கிரிபாவ பிரதேச செயலக பிரிவின் வேரகல கிராம சேவகர் பிரிவில் நடைபெற்றது. இதன்போது மாத்துராகம்ப மைதானத்தில் மக்களுடன் சுமூகமான கலந்துரையாடலில் ஜனாதிபதி ஈடுபட்டார். මේ වார්තාවක් දුන්නනේ ජනාධිපති කොමිසමක් පත් කළා. ඉතින් මූලික වශයෙන් මට කියන්නට ඕන මම දැක්ක සමහර දේශපාලන අය මේකෙන් ප්‍රයෝජන ගන්න හදනවා. ඊස්ටර් තාක්කුදල් කුරිත ආරයින්ද ජනාධිපති ආණිකුල්වින් අරිකේ කුරිත අරසියල්වාදිකල් කරුතකලි තිරිවිත අදන් මූලම් පලන්ගලයි පෙට්‍රුකොල්ල මුණේකින්ටනර්. ඉන්ද සම්භවම් කඩ 2019 ඒප්‍රිල් මාසෙ 21ම් තිහෙදි මේකොල්ලපටද. ඉන්ද කාලතිල් නා මාචීල් ඉරිකවිලේ. නාන් ජනාධිපතියාකබෝ අල්ලදි එමෙද අරසංගමෝ ආචීල් ඉරිකවිලේ. ඉන්ද ආණ්ඩ பிப்ரவரி முதலாம் தேதி எமக்கு இந்த அறிக்கை கிடைக்கப்பெற்றது. குண்டு தாக்குதலுக்கு முழுமையான பொறுப்பு கூற வேண்டியவர்கள் குறித்து இந்த அறிக்கையில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்புக்கு கடந்த அரசு சரியான முன்னுரிமை வழங்கவில்லை எனவும் இந்த தாக்குதலுக்கு அந்த நாள் ஜனாதிபதியான மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் மாத்திரமின்றி முழு அரசாங்கமும் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்று அரசை பிரதிநிதித்துவப்படுத்தியவர்கள் இன்று அந்த அரசில் இருக்காததை போன்று கதைக்கிறார்கள். மகிந்த ராஜபக்சவின் அரசாங்கம் நாட்டின் பாதுகாப்புக்கு முதலிடம் வழங்கிய அதனை தொடர்ந்து முன்னெடுக்காததன் விளைவே இந்த தாக்குதலின் ஆணைக்குழுவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு எமது அரசு விடையளிக்க வேண்டும் என்ற அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை நாம் நிராகரிக்கின்றோம். தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் என்பதை இந்த அறிக்கையை வாசிக்கும் போது மிக தெளிவாக விளங்குகின்றது. எனினும் அவர்களுக்காக தண்டனைகளை பெற்றுக் கொடுப்பது எங்கள் கடமை. அதனை நாம் சரிவர நிறைவேற்றுவோம். இந்த அறிக்கையை வைத்து மட்டுமல்ல சிஐடி டிஐடி மற்றும் புலனாய்வு அறிக்கை என்பவற்றை வைத்து சரியானவர்கள் இனம் காணப்பட்டு தண்டனை வழங்கப்படும். பதனம் விரகித சோதனா அப்படி சம்பூர்ணம பிரதிஷேப கரணும் வார்த்தாவ கியவீமேதி வகக்கியுத்து கவுதண்டை பெஹதிலியம கியலத்தியும் ஏயாயிட்டு தண்டுவம் தினேக்கு ඒක අපේ රජේ අපි දැන් රජේ පාලනය කරන නිසා ඒක අපේ වගකීම. ඒක අපි නිසියාකාරව කරනවා මේ වාර්තා විතරක් නෙවෙයි තවත් වාර්තා වල ඒ වගේම CID එක ඒ වගේම TID ත්‍රස්ත ඊළඟට බුද්ධිආංශ අපි බලයට ආවට පස්සේ අපි විශාල ගණනක් තව අලුත් අය අල්ලගෙන තියෙනවා. අපි ඒක දිගටම කරගෙන යනවා. අපි අනිවාර්යෙන්ම දඬුවම් දෙනවා.